ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் அர்சக்கனி. என்ன குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கதை தான் கேட்க போகிறோம். இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாகவும் இருக்கலாம், சில பேருக்கு தெரியாத கதையாகவும் இருக்கலாம். திரும்ப ஒரு முறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராப் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். இந்த ப்ராப் என்னென்னா, டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதாவது எந்த ஒரு விஷயமுமே அளவோடு இருக்கணும் குட்டீஸ். அது அளவுக்கு மீறினால் அமிர்தமாக இருந்தால் கூட அது நஞ்சாக மாறிடும். இதுதான் இந்த ப்ராப்புக்கான அர்த்தம். சரி குட்டீஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காக்கா ரொம்ப தாகத்தோடு சுற்றிட்டு இருந்துச்சா. அதுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சா, சுற்றி பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லையா. அதுவும் விடாமல் எல்லா இடமும் பறந்து போய் பார்த்துச்சா, எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட தென்படலையா. போகிற வழியில் அந்த காக்கா ஒரு வீடை பார்த்துச்சா. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பானை இருந்ததாக பார்த்துச்சு. அதில் தண்ணி இருக்கும்னு நினச்சி அந்த பானை கிட்ட அந்த காக்கா போச்சா. அந்த பானையை கிட்டக்கு போய் எட்டி பார்த்த காக்கா தண்ணி ரொம்ப கீழே இருக்கதை கவனிச்சிச்சு. அந்த தண்ணி அந்த காக்காவோட வாய்க்கு எட்டவே இல்லையா. தண்ணி தான் எட்டவே இல்லைன்னு அந்த காக்கா அந்த இடத்துலேருந்து பறந்து போல. அதுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும், தாகமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரில. சுற்றி நிறையா பறவைகள் இருக்குது, அந்த பறவைகள் கூட ரொம்ப தாகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த கல்லெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த பானைக்குள்ளே போட்டு வந்துச்சா காக்கா. அந்த காக்கா ஒவ்வொரு கல்லாக அந்த பானைக்குள்ளே போட்டோன்னு கீழே இருந்த தண்ணி மேலே வந்துருச்சா. அந்த காக்காவும் சந்தோஷமாக தன் தாங்கும் தீர அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சா. அதை குடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த காக்கா பறந்து போயிருச்சா. அங்கேருந்து அந்த மித்த பறவைகளும் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த தண்ணியை குடிக்க வந்துச்சா. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அர்சாக்கனி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.